எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. இன்றைக்கி வந்து நம்ம மெயின் சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயின் சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்ன், மெயின்ஸோட பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி தெரியாதுன்னா ஆல்ரெடி நான் எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். அண்ட் இதில் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 9 பேப்பர் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அண்ட் தென் வந்து எஸ்ஏ பேப்பர் ஒன்று இருக்கும். அண்ட் தென் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் அண்ட் 2 ஆப்ஷனல் பேப்பர் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ், தமிழ் அண்ட் எஸ்ஏக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அது புரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் ஜிஎஸ்க்கெலாம் வந்து நான் கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்சில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் வந்து நான் தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நான் அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வச்சு சொல்கிறேன். இல்லைனா வந்து அங்கே சொல்லும்போது இங்கே சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க அதனால். அண்ட் தென் ஆப்ஷனலுக்கும் வந்து நான் எதுவும் வந்து அட்டாச் பண்ணலை. பிகாஸ் நிறைய ஆப்ஷனல் இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் வந்து இங்கே அட்டாச் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் எதுவும் பண்ணலை. பட் வந்து ஜென்ரலாக வந்து மெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, மெயின் சிலபஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேப்பர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பேட்டர்ன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு வரும்போது இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் வந்து இந்த இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர், தமிழ் செகண்ட் பேப்பர்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பேப்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து ஸோ அதிலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நான் அந்த கொஷின் பேப்பர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் பேப்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் கேட்ட கொஷின் பேப்பர். ஸோ இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒரு 600 வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து கொடுத்து இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எஸ்ஏ மாதிரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு அண்ட் அதுலேருந்து கீழே ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க கொஷின் பேப்பர் இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கொஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க அதே போல் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸை வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் தென் வேர்ப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து இந்த சினோனம்ஸ், ஆண்டோனம்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மீனிங்ஸ் அண்ட் தென் ஆப்போசிட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கிராமர்லாம் வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே டஃப்பான விஷயங்கள்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம ஸ்கூலில் படித்த விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்லைட், இந்த ஸ்லைட்லேயும் வந்து இதே போல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா கிராமர் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி, இல்லை அதுக்கான கரெக்டான வேர்டு வந்து எது சூட் ஆகுமோ ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து யோசிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, பிகாஸ் இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். அண்ட் அடுத்து இன்னொரு குவாலிஃபைங் பேப்பர் நான் தமிழ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ தமிழ்லேயும் பாருங்கள், இதுலேயும் அதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து 600 வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து கீழே வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமர்ஸ், ஸோ தமிழில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இது ஒன்றும் கிடையாது. அண்ட் இதுவும் அதே போல் தான் கிராமர்ஸ் தான் நம்ம தமிழ் செகண்ட் பேப்பரில் கடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே போல் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய டீல்லாம் கிடையாது, பட் இது வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணி ஆகணும். பிகாஸ் நீங்கள் அப்போ தான் வந்து உங்கள் ஜிஎஸ் பேப்பரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸோ அடுத்து வந்து எஸ்ஏ பேப்பர். ஸோ எஸ்ஏ பேப்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர். ஸோ ஜிஎஸ் பேப்பருக்கும் எஸ்ஏ பேப்பருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ பேப்பரில் நீங்கள் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் வென் கம்பேர் டு ஜிஎஸ் பேப்பர். பட் எஸ்ஏ பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஜிஎஸ்சில் படித்த அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கேஸ்ட்டை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்லேயும் நம்மக்கிட்ட வந்து கேஸ்ட்டை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜிஎஸ்சில் எழுதும் போது மெயின் ஃபோக்கஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்
சப்ஜெக்டை தான் வந்து சுற்றி சுற்றி எழுதணும். பட் இதில் எஸ்ஏயில் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் வந்து அதோட எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் தென் பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் தென் உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ் உங்களோட கோட்ஸ் இந்த மாதிரி உங்களோட என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து அந்த எஸ்ஏக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரோட எஸ்ஏவும் வந்து யூனிக்காக வந்து இருக்கும், ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து நம்ம ஒரே புக்கில் படித்து அதுலேருந்து எல்லோரும் எழுத போகிறதில்லை, அவங்கவுங்க அவங்களோட ஒப்பீனியனை வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஏயில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்ஏ வந்து அவ்வளோ பெருசாக வந்து எடுத்து அதை எஸ்ஏலாம் உட்காந்து டெஸ்ட்டெல்லாம் எழுத மாட்டாங்க. பட் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஏக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும், சரிங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக எஸ்ஏயில் வந்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த கொஷின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்காத கொஷின்ஸ் கிடையாது அண்ட் நீங்கள் கேள்விப்படாத கொஷின்ஸ் கிடையாது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு ரொம்ப கேட்டு அதுலேயும் நீங்கள் ஜிஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் போகிற அளவுக்கு தயாராகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. பட் அந்த இடத்துல உங்கள் வியூ பாயிண்ட்டை வந்து எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து எஸ்ஏயில் முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் எழுதக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஸ்ஏக்கு வந்து எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். அடுத்து முக்கியமானது வந்து 4 ஜிஎஸ்ஸை பற்றியும் பார்ப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சப்ஜெக்ட் வந்து இருக்கும், ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருக்கும், ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான் தெரியல, நான் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் படிக்கும் போது சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா வந்து படிப்பீங்க. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து மாடர்ன் டைம்ஸ் வரையும் இருந்து அந்த ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஓகேவா? ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு வரும்போது எல்லாமே தான் வரும், ஓகே? ஸோ ரிலீஜன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் அண்ட் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சேரும், ஓகேவா? கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி படிக்கணும். பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மட்டும் படித்தா போதுமா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்பன் சிவிலைசேஷனில் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களோட ஹர்பனைஸ்டு பேட்டர்ன் வந்து இருந்துச்சு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருந்தாங்க, வீடு வந்து இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி சீன்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஹர்பன் சிவிலைசேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஹர்பன் சிவிலைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏன்ஷியன் இந்தியா படிக்கணும். அதே போல் தான் மெடிவல் டைமில் இதெல்லாம் கிடச்சிது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து இங்கே புரியும், ஜஸ்ட் பிளைண்டாக வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து படிக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அதை படிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் மாதிரி யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஒமிட் பண்ணிடாதீங்க, அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி ஃப்ரம் மிட் ஆஃப் 18th சென்ச்சுரி. ஸோ உங்களுக்கு புரியுதான் தெரியல, மிடில் ஆஃப் 18th சென்ச்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக பிரிட்டிஷ் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட் குள்ளே வந்து என்ட்ரான அந்த டைம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் எல்லாமே, அதுக்கப்புறம் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சில பர்சனாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வைஸ்ராய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி வைஸ்ராய்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இஷ்யூஸ் வரும்போது ஸோ நிறைய பீசன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிசன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க, ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்த இஷ்யூஸ் அண்ட் அதனால் வந்த கூடிய ஒரு சில ரிவோல்ட், ஸோ இதை பற்றிலாம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், முக்கியமாக வந்து நம்ம நேஷனலிஸ்ட் லீடர்ஸ், ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து அதை பற்றி படிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த டிஃப்ரெண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியாகிரகா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மொத்தம் வந்து க்ராஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த போர்ஷன் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வந்து படிப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், நான் முன்னாடி ப்ரிலிம்ஸில் சொல்லியிருந்தேன் ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து படிக்க மாட்டீங்க, பட் மெயின்ஸில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் படித்தாகணும். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது 1947 நமக்கு வந்து 1915 வச்சுக்கோங்களேன், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு.
ஸோ நம்ம நேஷனை வந்து அதுக்கப்புறம் பில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அண்ட் அதுக்கப்புறம் வந்த வாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து படிப்போம். ஸோ அதுதான் வந்து சிலபஸ். பட் அது கீழே வந்து நிறைய சப் டாபிக்ஸ் வந்து வரும், அதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது, ஸோ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18th century அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நிறைய சேஞ்ச் வந்து குளோபல் லெவலில் நடந்திருக்கும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் எல்லா ஈவெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சிலபஸில் கொடுத்துருக்க ஈவெண்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போடும். அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கும், ரெண்டு வேர்ல்டு வார் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய நேஷனல் பவுண்ட்ரிஸை வந்து ரீட்ரான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக் ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிச்சுப்பாங்களே, ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரியை வந்து காலனைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலனைஸ் பண்ணியிருந்த கண்ட்ரிஸை வந்து டீகாலனைஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, வெளியே போயிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அண்ட் புது புது ஐடியாலஜிஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும், மீன்ஸ் ஃபிலாசபீஸ் லைக் கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கும். அண்ட் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக என்னென்ன வந்துச்சு அண்ட் அதெல்லாம் வந்து சொசைட்டியில் வந்து எப்படி வந்து இம்பேக்ட் கொடுத்துச்சு, அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்பீங்க. அண்ட் அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி. ஸோ சொசைட்டி அப்படின்னு வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ்டான ஒரு கண்ட்ரி இல்லையா. ஸோ இந்தியாவோட டைவர்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சீரியஸான ஒரு சில இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனல் இஷ்யூஸ் அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொசைட்டியில் தான் வந்து படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் சொசைட்டியை படிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக சில ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸை பற்றி. பிகாஸ் விமன் வந்து பயங்கரமாக டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண விஷயங்களை தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்டாக இருக்கட்டும், ரிலீஜியனாக இருக்கட்டும், என்னதுக்கப்புறம் விமன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷனால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டிக்காக பாவர்ட்டினால் வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதுலேருந்து கொண்டு வெளியே வரலாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஹைலி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த டாபிக்கு கீழே, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்பனைசேஷன். ஸோ இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அண்ட் அதை வந்து சொல்யூஷன், அதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி குளோபலைசேஷனால் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் கம்யூனலிசம், ரீஜனலிசம், செக்குலரிசம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் படிக்கணும். உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பேசிக்காக ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டாலும் அது எல்லாத்தையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். பிகாஸ் கொஷின் பேப்பர் வந்து அப்படி தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி. ஸோ ஜியோகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வேர்ல்டு ஜியோகிரஃபி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து வேர்ல்டு ஜியோகிரஃபி அப்படின்னு ஜென்ரலாக தான் இதில் படிப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சோலார் சிஸ்டம் பற்றி படிக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து யூஸ் ஆகும். அண்ட் சின்ன சின்ன டேர்ம்ஸ் நம்ம வந்து நம்ம புக்ஸில் படித்தது இல்லை, என்னடா இங்கே யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மெயின்ஸுக்கு அப்படி கிடையாது. மெயின்ஸோட கொஷின் பேப்பர் பேட்டர்னே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜென்ரலான ஒரு விஷயங்களாக தான் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து புதுசாக வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் க்ரௌண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புது வகையான ஒரு ஆயிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் வந்து கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி லொக்கேஷன் ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அண்ட் ஏதோ ஒரு செக்டராக இருக்கட்டும், அதை வந்து ஏதோ ஒரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த மாதிரி நியூஸை வந்து இந்த கண்டென்ட் கீழே வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம்.
பிகாஸ் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில ஜியோ ஃபிசிக்கல் ஃபினாமினா, ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் குவாக்காக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், வால்கனிக் ஆக்டிவிட்டி, சைக்ளோன், இது மட்டும் கிடையாது. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையும் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஃபஸ்ட்டு அதை எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கான ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். முன்னாடி இந்தியாவில் வந்து அது எப்படிலாம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பண்ணிக்கலாம். அண்ட் அதே போல் வந்து குளோபல் லெவலில் வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் முன்னாடியும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் உங்கள் நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குளோப் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்வரான்மெண்ட் படிப்பீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கும் இந்த டாபிக். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் 2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி படிக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து புக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து கிளப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் GS2 படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாலிட்டி செக்ஷன் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 கொடுக்கணும். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ், உங்கள் நோட்ஸ் வந்து 50% அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 50%. இதே வந்து நீங்கள் எக்கனாமி படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும், பட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கம்பேர் பண்ணி படிக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம GS2 வந்து பார்க்கலாம். GS2ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் இருக்கும், கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கும், அண்ட் தென் இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில ரூல் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்டர் சில ரூல்ஸ் இருந்திருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிரவுனு கீழே ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் கீழே வந்து நீங்கள் படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஸோ இதை பற்றிலாம் படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு லா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து கொஞ்சம் மாற்றணும், இல்லை சேஞ்ச் பண்ணணும், இல்லை கொண்டு வந்த லாவை வந்து டெலீட் பண்ணணும், புதுசாக வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலும் சும்மாலாம் எடுத்த உடனே கை வச்சு பண்ணிட முடியாது, அதுக்கு வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்த முடியும். ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லா அமெண்ட்மெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், அண்ட் தென் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து நம்ம ப்ரியாம்பிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்து பிரதர்ஹுட் வந்து மெயின்டைன் பண்ணோம், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம், எல்லாருக்குமே வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும், யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் ரிலீஜியன் பேஸ்டாக வந்து எதுவும் வந்து பிரிக்க மாட்டோம், இங்கே வந்து நீ ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அண்ட் அடுத்து கான்ஸ்டியூஷனில் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், இவங்களோட வேலைகள் என்னென்ன, அண்ட் இவங்களோட பொறுப்புகள் என்னென்ன அப்படின்றதுலாம் இதில் படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னால் வந்து நமக்கு வந்து யூனியன் இருக்கும், யூனியன் கீழே வந்து நமக்கு ஸ்டேட் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, சேலஞ்சஸ் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து இங்கே படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் இஷ்யூஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ரெமடிஸ் எல்லாமே இதில் படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து அதர் கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்னொரு கான்ஸ்டியூஷனை தான் வந்து எடுத்திருப்போம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனும் அவங்க கான்ஸ்டியூஷனும் வந்து கம்பேர் பண்ணி கேட்குறதுல வந்து புதுசு கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுடைய ஜிஎஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க, அதுவும் வந்து கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கக்கூடிய டாப்பிக்கில். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் பார்க்கலாம். ஸோ பாலிட்டியில் என்னென்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, ப்ரிவிலேஜஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் இதனால் வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இதை பற்றிலாம் வந்து நம்ம படிக்கணும். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் இதில் வரக்கூடிய அந்த
ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் புக்கிலேருந்து படிப்பீங்க. இஷ்யூஸ் அரைசிங் ஆஃப் இட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்களோட கரண்ட் அஃபேர்ஸோட கம்பேர் பண்ணி படிக்கணும், சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ரெண்டு விங் என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஆர்கனைசேஷன் என்ன, அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரீஸ் வந்து வரும், அண்ட் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வரும், ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வரும், அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ் வந்து வரும், அண்ட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியன் பாலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட மிஸ்மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் வந்து அது தனியாகவே வந்து உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கிளியராக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கவர்னன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டு வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே வந்து அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அவங்களோட ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் அதை பற்றி தான் வந்து இங்கே நம்ம படிப்போம். அண்ட் இதில் வந்து புதுசாக வந்து அந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் வந்து யாரையாவது வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்துச்சுன்னா இந்த போர்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுடரி ரெகுலேட்டரி அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி சொன்னேன் இல்லையா. கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னென்னா ஸோ அதில் வந்து அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணோம், ஸோ அவங்களோட ப்ரிவிலேஜஸ் பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணியே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு சில பாடிஸ் வந்து இருக்கும் இல்லையா, பிகாஸ் அது மட்டும் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண போதாது. ஸோ இந்த மாதிரி பாடிஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேஸ்டாக இருக்காது. பட் இவங்களை வந்து என்னென்னா வந்து பார்லிமெண்ட்லேயும் முடிவு பண்ணி இந்த மாதிரி பாடிஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்டாட்டுடரி ரெகுலேட்டரி அப்புறம் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ரிபுனல்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா இல்லை ஆல்ரெடி கொண்டு வந்த ஒரு பாலிசி இருக்குன்னா ஸோ அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அண்ட் அதனால் இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுறது, இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறதுல வந்து இந்த என்ஜிஓஸாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குரூப்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் கிடையாது பட் வந்து கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் வந்து பெரிய பங்காக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோசியேஷன்ஸாக இருக்கட்டும், டோனராக இருக்கட்டும், சேரிட்டியாக இருக்கட்டும், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், ஸ்டாக் ஹோல்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா அவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து என்னவாக இருந்துச்சு அண்ட் அதோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சாப்டர்க்கீழே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் சொசைட்டியை வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும். நம்ம ஜிஎஸ் ஒனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இதில் என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஸ்கீம்ஸை பற்றி படிப்போம். ஸோ நீங்கள் வந்து பாலிசிஸ் எல்லாம் படிக்கிறது பார்த்திங்கன்னா கவர்னன்ஸில் படிப்பீங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸை வந்து படிப்பீங்க. ஸோ ஸ்கீம்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக எடுத்துக்கூடிய சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஸ்கீம் வருதுன்னா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரைபல் குரூப்புக்காக வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாஸ் அண்ட் அதுக்கப்புறம் புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் வந்து இந்த வல்னரபிள் செக்ஷனுக்காக வந்து கவர்மெண்ட் இல்லை எக்ஸ்டர்னல் ஆர்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த டாபிக் கீழே படிப்பீங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து டெவலப் பண்ணும் போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ஸோ அதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், அதற்கு இருக்கக்கூடிய ரெமடிஸ் என்னென்ன. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக புதுசாக வந்து ஏதோ ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமிட்டியை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் படிக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அண்ட் தென் ஹங்கர் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்த ரெண்டு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா
அப்படின்னா அதுவும் வந்து கவர்னன்ஸ் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட முக்கியத்துவம் அவங்களோட பங்கு வந்து டெமோக்ரஸியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெமடி, ஸோ எந்த டாபிக் எடுத்திங்கனாலும் முக்கியமாக நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் ரெமடி வந்து சொல்லணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் தென் ட்ரான்ஸ்பரன்சி வந்து எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த கொரோனாக்காக அப்படி பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா வந்து நிறைய பேரோட கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ட்ரான்ஸ்பரன்சி இல்லை, ஸோ அவங்க ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லி கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ், ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது இ கவர்னன்ஸோட அந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து நம்ம படிப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ் 3 வந்து பார்க்கலாம். நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்து பயப்படுற ஒரு ஜிஎஸ்னால் வந்து அது GS3 தான். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த எக்கனாமி வந்து இங்கே இருக்கும். எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வராதவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயமானதாக இருக்கும். பட் நீங்கள் வந்து சிலபஸை படிச்சுட்டு கொஷின் பேப்பர்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு குறு அளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து இதில் நல்ல ஸ்கோரே பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் எக்கனாமியில் வந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், க்ரோத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்ட் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம NCERT சீரீஸ்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து பார்ப்போம். பட் அது மட்டும் இங்கே போதாது. ஸோ ஒரு ப்ராடான வியூ வந்து தேவை. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெவல்லையும் இருக்கும், ஸ்டேட் லெவல்லையும் இருக்கும். நீங்கள் வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பட்ஜெட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் க்ராப்ஸை வந்து படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வரும். பட் அக்ரிகல்ச்சரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கில் தான் படிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் க்ராப்ஸ் அப்படின்னு வரும்போது க்ராப்பிங் பேட்டர்ன், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காப்பிங் பேட்டர்ன்ஸ் என்னென்ன, ஸோ எந்தெந்த சீசனில் வந்து எது வந்து விளைய வைக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸோ புதுசாக வந்து ஏதோ ஒரு இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ இரிகேஷனுக்காக ஏதாவது ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைய வச்சதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து பாதி விஷயம் வந்து கெட்டு போயிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் அதுக்காக வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் இல்லை ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் எடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கொண்டு வந்த ஒரு சில டெக்னாலஜிஸ் அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்து என்ன படிப்பீங்கன்னா இதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் சப்சிடீஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஃபார்ம் சப்சிடீஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ மானியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடீஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் MSP பற்றி படிக்க வேண்டியிருக்கும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் என்ன, அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ரெமடிஸ், அண்ட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பஃபர் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வாங்கி வைப்பாங்க இல்லையா கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைமில் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஃபுட் கிரெயின்ஸில் வந்து எந்த டிமாண்டும் இல்லை. பட் ஃப்யூச்சரில் இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி டாப்பிக்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிமல் ரியரிங் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இன்டைரக்டாக வந்து சிலர் வந்து
அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து டைரெக்டாக வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனிமல் ரியரிங்லாம் வந்து இன்டைரக்ட் ஃபார்மில் வந்து வரும். ஸோ அதை பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமான அந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி அண்ட் அதுக்கப்புறம் அதோடய ஸ்கோப் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோடய லொக்கேஷன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அண்ட் தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து படிக்க வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியான்னு வரும்போது இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து உங்களை புக்கில் இருக்க விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் வந்து லிப்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அப்புறம் நமக்கு வந்து பெருசாக வந்து யார் கூடயும் ஒட்ட வேணாம், ஸோ நம்மளை வந்து நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டர் வீட்டில் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கஷ்டமாயிருக்கும், ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் லிபரல் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து லிப்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிப்ரலைசேஷன்னால் வந்து இந்தியாவுக்கு வந்தக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மூலிமா வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது எனர்ஜி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிளான்ட் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி அண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸு, ரோடு, ஏர்போர்ட், ரயில்வே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ புதுசாக வந்து ஏதோ ஒரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஏதோ ஒரு புதுசாக வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அது சார்ந்து இருக்கக்கூடிய சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷின்ஸையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஸோ இது வந்து பேசிக்காக முக்கியமான ஒரு டாபிக் எக்கனாமியில். அண்ட் அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இது வந்து ஃபுல்லி நீங்கள் வந்து ஒரு 80% பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் படிக்கணும். ஸோ புதுசாக வந்து இஸ்ரோ வந்து ஏதோ ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து சயின்ஸ் வந்து படிப்பீங்க அது வந்து வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம், பிகாஸ் அது வந்து இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் ஜிகேயில் வந்து படிப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை பற்றியும் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றிலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேணாம், பட் பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதனால் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸோ சப்போஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ரெமெடி என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்வரான்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்வரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், தென் டிக்ரேடேஷன், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தான் வந்து படிக்கணும். ஸோ அதில் தான் வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. பட் இதை படிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேசிக் நாலேஜ் வந்து தெரியணும் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன, எக்காலஜினா என்ன அப்படின்னு அதுலேருந்தே வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து கூகுள்லேயே வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ பிளைண்டாக வந்து நீங்கள் படித்து எழுதுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அண்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. பட் எதனால் கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொரோனா வந்து வந்திருக்குன்னா இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஓகேவா. ஒரு ஃப்ளட் வந்து வருதுன்னா அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். ஸோ ஃப்ளட் வருது இல்லைன்னா இப்போ வந்து கொரோனா வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்தெந்த டிசீஸ் வந்து குளோபல் லெவலில் வந்திருக்கு, ஸோ இல்லைனா இந்தியாவை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதோடய ரீசன்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும். டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேசிக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அண்ட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை பற்றிலாம் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து புதுசாக ஏதாவது நியூஸ் வந்து இருந்துச்சுன்னா அண்ட் அதை பற்றியும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து இந்த சவுத் ஸ்டைடில் எதுவும் படிக்க மாட்டாங்க, பட் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு அண்ட் தென் நார்தர்ன் சைட்ஸ் இந்த பார்டர் சைடு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருக்கக்கூடிய சைடில் தான் வந்து நம்ம அதிக ஃபோக்கஸ் வந்து இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்
பேஸ்டாக வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து புல்வாமா அட்டாக் வந்து நடந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது இல்லைனா ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இதுக்காக எடுக்கும் போது, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு கீ மாதிரி, ஒரு சிலபஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு, அண்ட் அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தான் படிக்கணும், ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மீடியாவோட ரோல் வந்து அதில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது, ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விங்கை பற்றியும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மணி லாண்ட்ரிங், ஸோ இதெல்லாம் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டரில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் அதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அண்ட் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் எப்பயும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் அண்ட் இது கண்ட்ரி லெவல்லையும் சரி அண்ட் இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவல்லையும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா GS4 எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இவ்வளோ பெரிய சிலபஸ் வந்து இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, ஓகேங்களா? பிகாஸ் எத்திக்ஸை பொறுத்தவரையும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எசன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ் பேப்பரை வந்து புக்கில் படிக்கிறீங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து எழுதி உங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் எஸ்ஏ பேப்பர் அண்ட் தென் எத்திக் பேப்பரில் உங்களோட ஆட்டிடியூட் வந்து வெளியே வரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் வந்து அதில் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு திருக்குறளே படிக்கிறீங்க, ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் எத்திக்ஸ் பேப்பரில். ஸோ அதுதான் வந்து முக்கியம், நீங்கள் எந்த அளவுக்கு எத்திக்கலாக இருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க க்வெஷ்சன் மூலமா. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுற விதத்து மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும், ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எத்திக்கல் அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி தான் வந்து க்வெஸ்சன்ஸும் இருக்கும். இதில் வந்து ரெண்டு செட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புக்கில் படித்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டெஃபினேஷனை கொடுத்து இதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க வந்து உங்கள் ஸ்பான்டினிட்டி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் வந்து உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க, நீ எந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸை வந்து பேசிக்காக படிக்கிறது வந்து ஒரு ப்ராடான ஒரு மைண்டில் படிக்கணும். அண்ட் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்க அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்காமல் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி படிக்கணும். அண்ட் அப்போ தான் வந்து உங்களால் வந்து எத்திக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷனல் வந்து படிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷனலை பற்றி நான் தனியாக சிலபஸ் வந்து எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, பிகாஸ் இவ்வளோ ஆப்ஷனல் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷனல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து எல்லாருமே படிப்பாங்க. பட் ஆப்ஷனல் அப்படின்றது வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு சப்ஜெக்டை வந்து நானே சூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா படிக்க போகிறேன், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம முதல்ல பிக் பண்ணோம். அண்ட் அதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும். ஸோ ரெண்டு பேப்பருக்கும் தனித்தனியாக சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் வந்து நான் என்ன பண்ணுன்னா டீப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஸ்கூலில் டுவெல்த்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்பீங்க. பட் வந்து தனியாக பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி படிப்பாங்க, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் எல்லாத்தையும் படிப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஆப்ஷனல் அப்படின்றது வந்து அவங்கவுங்களோட விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இஷ்டம், நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து படிக்கணும், டீப்பாக எடுத்து படிக்கணும். அண்ட் இதில் வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ், இதில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸை வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அண்ட் அதே போல் தான் எல்லா சப்ஜெக்டும். அண்ட் ஜியோகிராஃபி இருக்கும், இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இருக்கும், சைக்காலஜி வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், சோஷியாலஜி இருக்கும், லா இருக்கும். அண்ட் தென் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து சூஸ் பண்ணும் போது நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் அதனால் வந்து நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ப்ளைண்டாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கவங்க வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். பட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து
யார் வேணாலும் எடுக்கலாம். பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து தான் பிக் பண்ணுவாங்க. அண்ட் இதுலேயே வந்து எக்கனாமிக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஜமாவே சப்ஜெக்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வந்து எடுங்க, அப்படின்லாம் எடுக்காதீங்க. பட் சைக்காலஜிலாம் எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி, சரிங்களா? மற்றபடி இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே வந்து எடுக்கலாம். அண்ட் லாலாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து மெடிக்கல் சயின்ஸ் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தோம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ இப்போ வந்து நான் மெடிசன் எடுத்து படிக்க போகிறோம் அப்படிலாம் கேட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் அங்கே எக்ஸாம் எழுதுகிற எல்லோரும் வந்து டாக்டர்ஸாக இருப்பாங்க பேசிக்காக, சரிங்களா? ஸோ அவங்க கூட வந்து நம்ம போட்டி போடணும் அப்படின்னும் போது இந்த 4 மாதம் ப்ரிப்ரேஷன் 1 வருஷம் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பத்தாது. அது பார்த்திங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஜியாலஜி, இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இங்கே கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட், இப்போ வந்து எனக்கு தமிழ் வந்து எனக்கு வந்து நல்லா வரும், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தமிழ் நல்லா படிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் பேப்பரே வந்து ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே எடுத்து படிக்கலாம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் பேப்பர்லாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தமிழ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இங்கே வந்து இங்கிலீஷும் இருக்கும், இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை வந்து நீங்கள் இது ஆப்ஷனலாக எடுத்து எழுதுகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து இது ஃபுல்லாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் என் த்ரோட் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.